முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் வேதக விரோத எனும் திருவருணின் திருப்புகழில் போதக மயூர போது அக அகடாமன் போது என்கின்றார். போதக என்றால் யானை. யானை வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் மலர் ஆசனமிட்ட இருக்கையான நடு இடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் என்று பாடுகிறார். முருகன் மயில் வாகனன் ஆகினும் அடியார்களை ஆட்கொள்வதற்கும் அருள் செய்வதற்கும் போர் புரிவதற்கு புறப்படும் பொழுதும் பிணிமுகம் என்ற யானை வாகனத்தில் செல்வார் என்பதையும் அந்த பிணிமுகம் குறித்தும் ஏற்கனவே பார்த்தோம். அது இந்த பாடலிலும் கையாண்டிருக்கிறார் குருநாதர். பாடலையும் பொருளையும் கேட்டு மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி மற்றும் ஔவையாரின் ஆத்திச்சூடி பாடல்கள் வரியை பார்ப்போம். முருகாசரணம் குகார்ப்பணமஸ்து. வேதக விரோத தோதக வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் வேதக விரோத தோதக வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் பேதமை உறாமற்றேதம் அகலாமல் பேத உடல் பேணி தென்படாதே பேதமை உறா மற்றேதம் அகலாமல் பேத உடல் பேணி தென்படாதே ஜாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையால் உன் ஜாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ போதக மயூர போதக கடாமல் போதருணை வீதி கந்த வேளே போதக மயூர போதக கடாமல் போதருணை வீதி கந்த வேளே போதக கலாப கோதை முதுவாதி போன சிறு மீள சென்ற வேளா போதக கலாப கோதை முதுவாதி போன சிறு மீள சென்ற வேளா பாதக பதாதி சூரன் முதல் வீழ பாருலகு வாழ கண்ட கோவே பாதக பதாதி சூரன் முதல் வீழ பாருலகு வாழ கண்ட கோவே பாதமலர் மீதில் போத மலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே பாதமலர் மீதில் போத மலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே ஜாதக விகார சாதல் அவை போக தாழ்வில் உயிராக சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ பாதமலர் மீதில் போத மலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரானே பாடும் அவர் தோழ தம்பிரானே. பேதக விரோத தோதக வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் பேது அக விரோத தோதக நிமிடத்தில் மாறுபடும் மனம் பகைமை வஞ்சகம் இவைகளை குணமாக கொண்டிருக்கும் வினோத பேதையர் குலாவை கண்டு மாலின் விசித்திரமான மாதர்கள் தம்மிடம் சல்லாபம் செய்வதை பார்த்து மோகத்தால் பேதமை உரு மற்ற ஏதம் அகலாமல் பேத உடல் பேணி தென்படாதே அறிவீனம் பூண்டு அதனால் குற்றங்கள் நீங்காமல் மாறுபடும் இந்த உடம்பை விரும்பி காத்து வெளியே தெரியாமல் சாதக விகார சாதல் அவை போக தாழ்வியில் உயிராக பிறப்பு இளமை முதுமை போன்ற மாறுதல்கள் கடைசியாக இருத்தல் முதலிய துன்பங்கள் நீங்க மாசு இல்லாத ஜீவனாக நான் விளங்க சிந்தையால் உன் தாரை வடிவேலை சேவல்தனை ஏனல் சாரல் மரமானை சிந்தியேனோ முழு மனதுடன் உன் தாரை வடிவேலை உன்னுடைய கூறிய வேலாயுதத்தையும் ஞானசக்தியை சேவல்தனை கோழியையும் நாத தத்துவம் ஏனல் சாரல் மரமானை பக்தி பயிரை வளர்த்த கிரியாசக்தியான வள்ளி நாயகியையும் சிந்தியேனோ சிந்திக்க மாட்டேனோ
போதக மயூர போதக கடாமர் போதருணி வீதி கந்தவேளி. போதக மயூர போது அக அகடு ஆ மண் போது அருணி வீதி கந்தவேளி. யானை வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் மலர் ஆசனமிட்ட இருக்கையான நடு இடத்தில் எழுந்தருளி வருகின்ற திரு அண்ணாமலை வீதியில் விளங்கும் கந்த பெருமானே, போதக கலாப கோதை முதுவானில் போன சிறை மீள சென்ற வேளா, ஐராவதம் வளர்த்த மயில் போன்ற தேவசேனை வாழ்ந்த பழமையான விண்ணுலகத்தில் தேவர்கள் அனுபவித்த சிறை நீங்கும்படி போருக்கு எழுந்த வேளாயுதனே, பாதக பதாதி சூரன் முதல் வீழப்பார் உலகு வாழ கண்ட கோவி, பெரும் பாவங்களை செய்தவனும் காலாட்படைக்கு தலைவனுமான சூரபத்மன் முதலானோர் மடிய மண்ணும் மின்னும் நலமடைய திருவுள்ளம் கொண்ட தலைவனே, பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுமவர் தோழ தம்பிரானே, உனது திருவடி மலரை தியானித்து மானசீக வழிபாடுகளை செய்து திருப்புகழ் பாடும் அடியார்களுக்கு தலைவனே, மாசில்லாத ஜீவனாக நான் விளங்க முழு மனதுடன் உன்னுடைய கூறிய ஞானசக்தியான வேலாயுதத்தையும் நாத தத்துவமான கோழியையும் பக்தி பயிரை வளர்த்த கிரியாசக்தியான வள்ளி நாயகியையும் சிந்திக்க மாட்டேனோ. திருப்புகழ் பாடலை கேட்டோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி பாடல் வரி 7. எண்ணுவது உயர்வு. நாம் உயர்வான எண்ணங்களையே எண்ண வேண்டும், நல்லனவற்றையே எண்ண வேண்டும். நாம் எண்ணியவற்றை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். நமது எண்ணங்கள் உயர்வானதாக நல்லனவாக தூய்மையானவைகளாக தெளிவான சிந்தனை கூடியதாக இருக்க வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தெண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். எண்ணம் சிந்தனை என்பதெல்லாம் மனிதனுக்கென்றே சிறப்பாக அமைந்திருக்கும் ஒன்று. இதர உயிரினங்களுக்கு மனிதனுக்கு உள்ளதைப் போல சிந்தனை அமைப்பு இல்லை. மனிதன் ஆறறிவு படைத்தவன். ஆறாவது அறிவு என்பது பகுத்தறிவு என்று கூறப்படுகிறது. எதையும் பகுத்து பார்த்து ஆய்வு செய்து முடிவுக்கு வரும் திறன் மனிதனுக்கு உண்டு. அத்தகைய பகுத்தறிவுடன் சிந்தனை இணைக்கப்பட்டிருக்கிறது. சில விலங்குகளுக்கும் சில உயிரினங்களுக்கும் சில அறிவுகள், தொட்டறிவுகள், பட்டறிவுகள் கூர்மையாக கூட இருக்கும். அது மனிதனுடைய அறிவுணர்வுகளை காட்டிலும் கூட கூர்மையானதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்க்கும் திறன் மனிதனை காட்டிலும் கழுகு கருடன் ஆகியவைகளுக்கு அதிகமானது, கூர்மையானது. வெகு உயரத்திலே பறக்கும் பொழுது கூட கீழே பூமியிலே உள்ள ஒரு சிறு கோழி குஞ்சு எலி ஆகியவற்றை துல்லியமாக பார்த்துவிடும். மோப்பத்திறன் மனிதர்களை காட்டிலும் நாய்களுக்கு அதிகம். கேட்கும் திறன் மனிதர்களை காட்டிலும் பாம்புகளுக்கு செவித்திறன் அதிகம். தொட்டால் சுருங்கிவிடும் சில தாவரங்கள் இருக்கின்றன, அவைகளை தொட்டுணர்வு மனிதர்களை காட்டிலும் அதிகம். அதனால் கருடனோ பாம்போ நாயோ தொட்டால் சிணுங்கியோ செடியோ மனிதனை காட்டிலும் அறிவு சிறந்தது என்று கூற முடியுமா? முடியாது. குருவி கூடு கட்டுகிறது, கரையான் புற்று எடுக்கிறது, தேனீ கூடு கட்டுகிறது, இவையெல்லாம் இயல்பிலேயே அத்தகையதொரு கூடுகளை கட்டுகின்றன. அவைகளுக்கெல்லாம் மனிதனை காட்டிலும் அறிவுத்திறன் அதிகம் என்று கூற முடியுமா? முடியாது. காரணம் என்ன? மனிதன் ஐம்புலன்களாக மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவைகள் மூலமாக உலகை அறிகிறான். அந்த புலனறிவை ஒன்று குவித்து இணைத்து பகுத்து ஆய்வு செய்து முடிவுகளுக்கு வருகிறான். அதாவது மனிதன் தனது பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் ருசிக்கும் திறனையும் மோப்பத்திறனையும் தொட்டுணர்வையும் ஒன்று குவித்து இணைத்து சிந்தித்து ஊகம் செய்து ஆராய்ந்து பகுத்து பார்த்து பல முடிவுகளுக்கும் வருகிறான். இதனால் இது மனிதனால் மட்டுமே முடியும், வேறு எந்த உயிர் பொருளாலும் முடியாது. அதுபோல மனிதன் ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் அக்காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் விலங்குகளோ பறவைகளோ இதர உயிர் பொருள்களோ தங்களுடைய இயல்புணர்வை செய்வதைப் போல அல்லாமல் முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிட்டு அதற்கான இதர தயாரிப்புகளையும் செய்து கொண்டு அந்த வேலை செய்து முடிக்கிறார். ஒரு தாய் இரவு 8 மணிக்கு தனது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் மாலை 5 மணி முதலே அரிசி பருப்பு காய்கறி மற்றும் தேவைப்படும் பொருட்களை சேகரித்து அடுப்பு பற்ற வைத்து சிந்தித்து உணவு தயாரிப்பில் கவனம் செலுத்தி சமையலை முடித்துவிட்டு 8 மணிக்கு உணவு தயாரித்து குழந்தைகளுக்கு உணவளிக்கிறாள். எவ்வளவு எளிய சாதாரண மனிதராக இருந்தாலும் பாமர மனிதராக இருந்தாலும் முன்கூட்டி சிந்தித்துதான் சிறிய வேலையானதும் செய்து முடிக்கிறார். எண்ணி துணிகு கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிகு கருமம் என்பது வள்ளுவர் வாக்கு. எனவே எண்ணம் எண்ணுதல் என்பது மனிதனுக்குள்ள சிறப்பு. எதையும் எண்ணி பார்க்க வேண்டும், அதற்கான சிந்தனையை வளர்க்க வேண்டும். சிந்தனை வளரும் பொழுது அறிவு வளர்கிறது, அறிவு வளரும் பொழுது சிந்தனை தெளிவடைகிறது, சிந்தனை தெளிவடையும் பொழுது எண்ணங்களும் உயர்வடைகின்றன, அறிவும் கூர்மையாகிறது. எண்ணங்களும் சிந்தனைகளும் உயரும் பொழுது பொது அறிவு செழுமை அடைகிறது.
மனிதனுக்கு இரு வகைக்கிடையே அறிவு வளர்ச்சி பெறுகிறது. ஒன்று அனுபவ அறிவு, இது முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வேலையை ஒரு தொழிலை செய்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான், நடக்கிறான், வண்டியில் போகிறான், வேலை செய்கிறான், சாப்பிடுகிறான், குளிக்கிறான், படிக்கிறான், எழுதுகிறான், பேசுகிறான், மற்றவர்களுடன் பழகுகிறான், கலந்துரையாடுகிறான். இவை மூலம் மனிதனுக்கு அனுபவங்கள் கிடைக்கின்றன. இந்த அனுபவங்கள் மூலம் மனிதனுக்கு அறிவு அதிகமாகிறது, சிந்தனை விரிவடைகிறது. சில மனிதர்கள் தங்கள் அனுபவங்களை எழுதி வைக்கிறார்கள். அந்த அறிவு செல்வங்கள் அடுத்தடுத்து தலைவர்களுக்கு அறிவு களஞ்சியமாகிறது. இரண்டாவது அறிவு ஆராய்ச்சி அறிவு. சொந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கும் அறிவுடன் இந்த ஆராய்ச்சி அறிவு இணைகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த எண்ணங்களை, சிந்தனைகளை, கருத்துக்களை, அனுபவ அறிவினை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறான், கலந்து உரையாடுகிறான். அத்தகைய கலந்து உரையாடல்கள் மற்றும் ஆய்வுகள் மூலம் புதிய கருத்துகள் தோன்றி அவை நிறைவேறுகின்றன. மனிதன் தனக்கு சொந்த அறிவு செல்வத்தை வாய்மொழியாக தனது பரம்பரைக்கு சொல்லி வைத்துப் போகிறான். எழுத்து மூலம் எழுதி அவை நூல்களாக வெளிவந்து நிறைவேறுகின்றன. சங்ககால மனிதனின் சிந்தனைகளில் அறிவு செல்வங்கள் இன்று நாம் படித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு உலகெல்லாம் உள்ள அறிஞர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக சேகரித்து வைத்துள்ள அறிவு செல்வங்கள் தலைமுறை தலைமுறையாக மனிதனுக்கு கிடைக்கிறது. அவைகளை கல்வி மூலம், பல நூல்களை படிப்பதன் மூலம் மனிதனால் பெற முடிகிறது. இவ்வாறு மனிதனின், மனித குலத்தின் அறிவு விரிவடைகிறது. அறிவு விரிவடைய கல்வியும் படிப்பும் முக்கிய சாதனம். கல்வியையும் படிப்பையும் வலியுறுத்தி பல தலைவர்களும் அறிஞர்களும் பெரியோர்களும் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். கல்வி என்பது மனித சமுதாயத்தின் வாழ்க்கை முறையின் பகுதியாக அமைந்திருக்கிறது. ஒருவருடைய இயற்கை அறிவை வளர்ப்பதற்கு அவனுடைய கல்வி அறிவு துணை செய்கிறது. எனவே எல்லா வகையிலும் அறிவை வளர்க்க வேண்டும், சிந்தனையை விசாலப்படுத்த வேண்டும், எண்ணுவதை உயர்த்த வேண்டும், நல்லனவற்றை உயரமானவற்றை பண்ணியே எண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எண்ணுவது உயர்வு என்று பாரதி எடுத்து காட்டுகிறார். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. அந்த உயர்ந்த எண்ணம் அதனை முயன்று பெற்றதனோடு ஒத்த இயல்புடையது என்கின்றார் வள்ளுவர். இதை உணர்ந்த பாரதி மனித குலம் மேமடையவும் இன்புற்று சமத்துவத்துடன் வாழவும் உயர்வான எண்ணங்கள் கொண்ட சிந்தனை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். கெடுப்பது சோர்வு, சிறையா நெஞ்சுக்குள் நன்று கருது, மையப்புடை நினைப்பது முடியும், வீரியம் பெருக்கு, நுனி அளவு செல், இத்தகைய தலைப்புகளை சொல்லும் பாரதி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரே சுதந்திர காற்றை சுவாசித்தவராய் பாரதியின் உயர்வான எண்ணத்தை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து போதுவோமே என்று பாடிய பாரதி இந்தியாவின் பெருமையை சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடு என்று நம் இந்திய மக்களின் பெருமையை பறைசாற்றுகிறார். மேலும் இந்தியாவிற்கு சுதந்திரம் என்ற ஒன்றை கருத்தி கொண்டு மனிதர்களால் நாம் கூடி பெற்ற இந்த சுதந்திரம் ஒரு உயர்ந்த எண்ணத்தின் பயன் என்பதை, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ என்று சிந்தனையின் பெருமையை கூறுகிறார். சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகிற பொழுது மனிதன் தனக்குத்தானே தலைமையாகிறான் என்ற உலகின் மிகச்சிறந்த தத்துவ அறிஞரான சாக்ரடீஸ் கருத்திற்கு பண்பணங்கு வலு சேர்க்கும் வண்ணம் சிந்தை தெளிவாக்கு, தெளிவான சிந்தனையிலிருந்து உயர்வான எண்ணங்கள் பிறக்கும் என்கிறார் பாரதி. இது புரியாதவர்களுக்கு அவரே அவர்களை சிந்தை தெளிவாக்கு அல்லால் இதை செத்த உடலாக்கு என்று கடுமையாக சாடுகிறார். பாரதி கண்ட புதியதொரு உலகத்தை காண உயர்வான எண்ணம் கொண்டு பயணிப்போம். அடுத்து அபிப்பிராட்டியின் ஆத்திசூடியின் ஏழாம் வரி. எழுத்து இகழேல் எண் கணித நூலையும் எழுத்து அறநூல்களையும் இலக்கண நூல்களையும் இகழாதே. எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு இன்றியமையாதனே, ஆகவே அவற்றை வீணென்று இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே. மொழி எழுத்தாலும் எண்ணாலும் மட்டும்தான் எழுதப்படுகிறது. எண் என்பது குறியீட்டு மொழி, எழுத்து என்பது கருத்து மொழி. இவற்றை ஏற்காமல் இகழ்ந்தால் வாழ்வின் எவ்வித ஒழுங்கையும் புரிந்து கொள்ள இயலாது என்பதால் இந்த அறிவுரை. அதனால்தான் வள்ளுவரும் எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு, ஆக எண் கற்பது அறிவை வளர்க்கும் என்றும் எழுத்து கற்பது பண்பாட்டை வளர்த்தும் என்று நினைத்து கொண்டால் சிறந்தது. இவை இரண்டும் தூற்றாது என்ற அவ்வையும், இவை இரண்டும் ஒரு உயிருக்கு இரண்டு கண்கள் போன்றது என்று வள்ளுவரும் அறிவுறுத்துகிறார்கள். உதாரணமாக இன்றைய நிலையிலே
அதிகமானோர் மருத்துவம், பொறியியல், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் தான் நல்ல எதிர்கால வாய்ப்பு உள்ளது என்றும், இலக்கியம் போன்ற துறைகளிலே அதிகம் நல்ல வாய்ப்பு இல்லை என்றும் எண்ணுகிறார்கள். ஆகையால் இத்துறைகள் சார்ந்து கற்றுக்கொள்வதில்லை. இதுபோன்று அலட்சியப்படுத்தி ஒதுக்கக்கூடாது என்று எந்த காலத்திற்கும் பொருந்தும்படியாக அறிவுறுத்துகிறார்கள். எண் என்பது கணித மொழி. கணிதம் கற்பது அறிவை வளர்க்கும். கணித அறிவு பொருள் ஈட்டல், பெருக்குதல், காத்தல் மற்றும் வரவு செலவை நிதானித்தல் எனவும் புரிந்து கொள்ளலாம். எழுத்து என்பது இலக்கியம். இலக்கியத்தை கற்பது பண்பாட்டை வளர்க்கும். ஒரு மனிதனை உயர்வடைய செய்வது நல் சிந்தனைகளே. குற்றமற்ற நீதியை போதிக்கும் இலக்கியங்களே மனித மனதை பண்படுத்துகிறது. மனித மாண்பை செழுமையாக்குகிறது. வாழ்வின் பொருளை கற்றுத்தருகின்றது. ஆக இவை இரண்டும் ஒரு உயிருக்கு இரண்டு கண்கள் போன்றது. இவ்விரு துறைகளையும் அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும் என்பதே இந்த வாக்கியத்தின் பொருள். பொருளும் அருளும் கற்பதை அலட்சியப்படுத்தாதே. கல்வியே உலகில் குறைவற்ற மேலான செல்வம். தேடல் நிறைந்த கல்வி சிந்தனையை தெளிவிக்கும். ஞானம் தீமையை விட்டு விலகும் புத்தியை கற்றுத்தரும். மனக்கண்களை திறக்கும். மனம் போனபடி போகவிடாமல் மனதை நல்ல வழியிலே செலுத்த வல்லது அறிவு. நுட்பமான அறிவுடையர் நாவடக்கம் காப்பர். கற்றோர் தமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூடியே யூகித்து அறிய முடியும். பகிர்ந்து அளிக்கும் பொழுது அறிவு விசாரமடைகிறது. ஆற்றுப்படுகையின் மணல் வெளியிலே தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல படிக்க படிக்க சிந்தனை கூர்மையாகும். நல்லறிவு பற்பண்புடையோர் செல்லுமிடமெங்கும் சிறப்படைவார்கள். நீதியை கற்று உணர்ந்து கடைபிடிப்பவர் நன்மையும் புகழையும் அடைவார்கள். நினைக்கப்படுவதாகிய ஜோதிடத்தையும் குறிப்பதாக கொள்ளவும் இடம் உண்டு. ஜோதிடத்திலே வல்லவர்களை கணித மங்கள நூல் வல்லார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள் இருக்கிறார். மேலும் அரசியலை செய்வதற்கு வேண்டிய ஊக்கத்தை கைவிடல் ஆகாது, ஊக்கமது கைவிடேல் என்று அறிவுறுத்தி அபிப்பிராட்டியார். அறச்செயல்களின் பகுதியாக விளங்கும் ஈகை, ஒப்புரவு ஆகியவற்றை மேற்கொள்ளும் பொழுது நன்மை தீமைகளை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதால் அதற்குரிய அறிவினை புகட்டும் நூல்களை ஒருவன் மோதி உணர்ந்து தெளிய வேண்டும். அவற்றில் சொல்லப்பட்டுள்ள அறிவுரைகளை தனது அறியாமையால் இகழ்ந்து போக்கிவிடாமல் அவற்றை போற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஈதல் அறம் என்று சொல்லப்பட்டதாயினும் ஆற்றின் அளவு அறிந்து ஈக என்று திருவள்ளுவநாயனார் அறிவுறுத்துள்ளதை அறிந்து அறச்செயலை ஆற்ற வேண்டிய பாங்கினை உணர்வதற்கு இலக்கணம் என்று சொல்லப்படும் எழுத்தறிவும் அளவு அறிந்து கொடுப்பதற்கு எண்ணும் அறிந்து இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. கணக்கு முதலிய கலைகள், பிறவகை நூல்கள் என்பன ஆகிய இரண்டும் மங்கள நிலையிலே உயிர் வாழ்கின்ற மக்களுக்கு கண்களை போன்றவை என்று சொல்வர். சிரிக்கெடுக்கும் என்னும் நூலில் சொல்லப்பட்டுள்ள பாடல் இதற்கு ஒரு சிறந்ததார் விளக்கமாக அமைந்திருக்க வேண்டும். இதற்கு செய்ய பொருளை அறநெறி சேர்வதற்கு செய்ய பெருநூலை யாதும் அருள் புரிந்து சொல்லுக சொல்லி இம்மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு. பொருளை இதற்கு செய்க, செல்வத்தை பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு தேடுவாயாக. அறநெறி சேர்வதற்கு பெருநூலை செய்க, அறத்தின் வழியிலே ஒழுகுவதற்கு பெருமை தருவதாகிய நூற்பொருள்களை கற்று தேர்வாயாக. அவ்வாறு பொருளையும் தேடி அறநூல்களையும் கற்று தேர்ந்த பின்னர் யாதும் சொல்லி அருள் புரிந்து சொல்லுக, எத்தன்மையது ஆகிய சொல்லையும் இறையொருளை பெறுதலை விரும்பி சொல்லுவாயாக. இந்த மூன்றும் இருள் உலகம் சேராத ஆறு. மேல சொல்லப்பட்ட இந்த மூன்றுமே துன்பத்தை விளைவிப்பதாகிய நரக உலகை சேராமல் காத்துக் கொள்வதற்கு காரணமாகிய வழிகளாகும். பொருளை தேடும் வழிகளையும் சேர்த்த பொருளை காத்தலும் பிறர்க்கு கொடுத்தலும் பிறரிடமிருந்து தான் கொள்ளுதலும் ஆகிய வழிகளை அறியாமல் சோர்வு உண்டாகுமானால் பொருள் சேர்வது தடைப்பட்டு போக நேரும். மேலும் செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்னும் ஆர்வம் மிகுதியால் உள்ள பொருளை இழந்து போதலும் நேரும் என்பதை அறிய வேண்டும். தமது நிலைமையை வல்லமையை அறியாது ஊக்கம் மிகுதியால் செயல்களை செய்து இடையிலே தமது மன எழுச்சியாகிய ஊக்கம் குன்றி செயலுடைந்து போனவர் பலர் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று வள்ளுவநாயனார் கூறுகிறார். மேலும் தமக்கு உள்ள பொருளின் அளவை எண்ணி பார்க்காது உதவுகின்ற தன்மை இருந்தால் பொருள் வளர்ப்பின் எல்லையானது விரைவில் அழிந்து போகும் என்பதை அறிவிக்க உளவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லைக்கெடும் என்றும் நாயனார் அருள் இருக்கிறார். எண்ணையும் எழுத்தையும் இழாமல் கற்று தெளிய வேண்டும் என்ற அவைப்பாட்டி அறிவுறுத்திய அருமை தற்பொழுது விளங்குகிறது அல்லவா? அடுத்த பதிவிலே தொடருவோம். அவிப்பிராட்டி திருவடிகள் போற்றி, மகாகவி பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி.